பொதுவாக ஏசப்பாட்ட வருகிற அநேகர் பண்ற ஒரு சில தவறுகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன விஷயத்த தவறு பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு அது தவறுனே தெரியல. அதனால இந்த வீடியோ நம்ம கேக்குறப்ப ஒரு மாதிரி இருந்தாலும், ஆனா இந்த தவறை நம்ம சரி செய்யும் போதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்ல நம்ம வந்து வளர முடியும். அதனால அது என்னென்ன தவறுகள் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கணும். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, வந்து நம்ம பண்றதான தவறு வந்து என்னன்னா, அற்புதம் வேணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு அற்புதம், ஒரு மாற்றம் வந்து வேணும். ஆனா ஏசப்பா வந்து வேண்டாம், அவர் இருக்கட்டும்ப்பா, அவர் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், ஆனா அவர் அற்புதம் மட்டும் என் வாழ்க்கைக்கு செஞ்சா போதும் அப்படிங்கறதான் ஒரு பெரிய பெரிய தவறே. ஆனா ஏசப்பா வந்து அற்புதத்தை விட ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து அந்த உறவை தான் ரொம்ப இது பண்றாரு. ஸோ நமக்கு வந்து அற்புதம் கண்டிப்பா அந்த உறவுக்குள்ள வந்தா தானா ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வாரு. ஏசப்பாட்ட போனா அற்புதம் நடக்கும், ஆனா ஏசு எனக்கு அவர் அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு என்னைக்குமே, இது வந்து ஒரு பெரிய தவறு. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு சோசியல் மீடியால இருந்து இயேசுவை அறியறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏசப்பாட்ட போனா அற்புதம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஆமா, நம்மளுமே பொதுவா இப்படி சொன்னோம்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு வியாதியில இருக்காங்கன்னா ஏசுட்ட வாங்க, ஏசு அற்புதம் செய்வாங்க, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அவங்ககிட்ட போய் ஏசுதான் உண்மையான கடவுள் நம்ம ஆர்கியூ பண்ண மாட்டோம், மொதல் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறமும், அற்புதம் நம்ம லைஃப்ல நடந்ததுக்கு அப்புறமும் ஏசு அங்க இருக்கட்டும், என் வாழ்க்கையில ஏசு வந்து அற்புதம் செய்யறக்கு மட்டும்தான் ஏசு எனக்கு தேவைப்படுது. இல்ல என் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் ஏசுவை நோக்கி ஓடுறது, இதெல்லாமே வந்து நம்ம பண்றதான ஒரு தவறுகள்ல மிகப்பெரிய தவறுகள்ல ஒன்று. அது நம்ம வந்து அதுல நம்மளுடைய பங்கு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சொல்லி கூப்பிடும் போதே நம்ம அவங்களை அற்புதத்துக்காக தான் கூப்பிடுறோம். அட்லீஸ்ட் நம்ம முதல்ல நம்ம சொல்லாட்டினா கூட கொஞ்சம் அவங்க வளர்ந்து வரப்ப, நீங்க அற்புதம் செய்த ஏசுப்பா நீங்க மறந்துடக்கூடாது, அவர் தான் உண்மையான தெய்வம்ன்றத நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஏன்னா வெறும் நம்ம அவங்க அதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதனால என்ன ஒரு பயம். ஆண்டவர் எல்லாருக்கும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வந்து நீதியுள்ள மேலும் அநீதியுள்ள மேலும் மழையை பெய்ய பண்றேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவங்க வெறும் இந்த உலகத்துல உள்ள அற்புதங்கள் அடையாளங்கள் மட்டும் பெற்றுக்கொண்டு அவங்க ஆத்துமா ரச்சிக்கப்படல அப்படின்னா, நம்ம வந்து அவங்கள எவ்வளவுதான் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி எத்தனை மக்களுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்தாலும் அதனால என்ன பயன்? ஒரு பயம், அவங்க ஆத்மா வந்து அவங்க அப்படியே வந்து நரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம அவங்களுடைய ஆத்மாவை எப்படினாலும் பரலோக ராஜ்யத்துல சேர்க்கறதான் வந்து நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். இது வந்து வெளி மக்களுக்கு இல்லாட்டினாலும் நம்மளுமே ஒரு அற்புதம். ஏசு வந்து எனக்கு அற்புதம் மட்டும் என் பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கோசம், ஒரு உங்க வீட்டுல வந்து ஒருத்தவங்க வியாதிப்பட்டிருக்கணும், உடனே அந்நேரம் மட்டும் ஏசு ஏசு ஏசுங்க, மித்த நேரம் எல்லாமே இல்லாட்டினா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே போறது. ஏசப்பா வந்து அவரு தேவைப்பட்டா ஏசப்பா கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து, அந்த மைண்ட் செட் வந்து நமக்கு மாறணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து, இதை வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கே வந்து இது ரொம்ப, ஆலயத்துக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு மீட்டிங்க்கு எப்போ போனாலும் சரி, அந்த ப்ராப்பர் டைமிங், அந்த கரெக்டான சரியான நேரத்தில், சரியான இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல 9:30க்கே இப்போ ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா அப்படின்னா தான் அந்த முழுமையான ஆசீர்வாதம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போறோம் அப்படின்னா, ஆபீஸ் 10 மணிக்கு திறக்கிறாங்கன்னா நம்ம 10:30 10:30 போக மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த அரை மணி நேரம் சம்பளத்தை கட் பண்ணிடுவான். ஒரு சில நேரம் நம்ம 1 மணி நேரம் லேட்டா போனா அந்த 1 மணி நேரம் சம்பளம் கட்டு இல்ல. அப்படின்னா ஒரு சில கம்பெனியோ இல்ல ஒரு சில இடத்துலயோ அந்த ஒரு நாளைக்கே நமக்கு ஆப்சன்ட் போட்டுருவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் இதே மாதிரி 1 மணி நேரம் தள்ளி போய் விட்டோம்னா, அந்த 1 மணி நேரத்தை நடந்த அந்த 2 பீரியடோ சரி, காலேஜ்லயாச்சும் 2 பீரியட் ஆப்சன்ட் போடுவாங்க, ஸ்கூல்லாம் டோட்டலி ஆப்சன்ட் போட்டுருவாங்க. நம்ம ஆபீஸ்லயே நிறைய அந்த பயோமெட்ரிக் இந்த இதெல்லாம் வைக்கும்போது, அப்படி உலக பிரகாரமான ஒரு வேலைக்கே அவங்க வந்து நம்ம வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணும்போது, தேவாதி தேவனுக்கு அந்த ஒரு சின்ன பயம் நமக்கு வந்து, அந்த தேவ பயம் வந்து நமக்கு வேணும். அந்த கரெக்டான அந்த ப்ராப்பர் டைமிங், ஒருவேளை இத்தனை நாள் வந்து என்ன ஒரு ஷிப் போய் என்ன நடக்க போகுது, இல்ல பிரசங்கத்துக்கு போனா போதும், அந்த அந்த கோலை மாத்திக்கோங்க. பிரசங்கமா இருந்தாலும் சரி, ஒர்ஷிப் டைமா இருந்தாலும் சரி, பாடலா இருந்தாலும் சரி, தேவன் ஒரே ஒரு தான், ஆவியானவர் ஒரே ஒரு தான். நீங்க எந்த நேரத்துல போனாலும் அவர் கிரியை செய்யணும், அவர் ஒரே ஒரு தான்.
வர்ஷிப் நடக்கும்போது அவர் வேற மாதிரியும் பிரசங்கம் நடக்கும்போது அவர் வேற மாதிரி இருக்க மாட்டார். அவர் ஒரே ஒரு தெய்வம் தான். நம்ம ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் தான். அவர் ஆராதிக்கு தான் நம்ம போறோம். நம்ம ப்ராப்பர் டைமிங்ல கண்டிப்பா சண்டேவா இருந்தாலும் சரி, நிச்சயம் எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்பர் டைமிங்ல அட்டன் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம மேனேஜர் மேலேயோ இல்ல ஸ்கூல் பிரின்சிபல் மேலேயோ ஒரு பாஸ் மேலேயோ வைக்கிற ஒரு மரியாதையும் ஒரு பயத்தையும் ஆண்டவர் மேல வச்சாலே நமக்கு வந்து தானா வந்து வந்துரும். போனா மேனேஜர் திட்டுவாரு அப்படின்றக்காவே விழுந்தடிச்சு சாப்பிடாம போறவங்களா இருக்காங்க. ஆனா ஆராதனன் வந்துட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க பொறுமையா வந்து சேர்றதுக்கே இங்க வந்து இதாயிரும். அப்ப அங்க இருக்கவங்க பாஸ்டர் என்ன சொல்லிட போறாரு, பொதுவா அந்த பாஸ்டர் என்ன சொல்ல போறாங்க அப்படி திட்டினாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம பாஸ்டர் பார்க்க வேண்டாம், அங்க இருக்கவங்கள பார்க்க வேண்டாம். ஆண்டவர் மேல அந்த பயத்தையும் மரியாதையும் வச்சுக்கிட்டாலே இந்த விஷயத்த நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா, இத வந்து ஊழியத்துல இருக்கிறதுனால நாங்க வந்து நிறைய பேர்ட்ட நாங்க வந்து ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்தான். இது வந்து இப்ப புதுசா வந்து இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு தேவைக்காவோ இல்ல ஒரு விடுதலைக்காவோ ஒரு சுகத்துக்காவோ வந்து வருவாங்க. அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரும் நம்ம ப்ரேயர் பண்ணி ஆண்டவரும் வந்து அவங்களுக்கு வந்து தருவாரு, சுகம் தருவாரு, கண்டிப்பா ஆண்டவரும் வந்து விடுதலை ஆக்குவார். அப்ப வந்து கடைசியில அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏசப்பா கடவுள் நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா அவர் மட்டும்தான் உண்மையான தெய்வம், என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எம்மதம் சமோதம் எல்லா தெய்வங்களும் எனக்கு வேணும், அதுல ஏசப்பாவும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பத்துல ஒரு தெய்வமா அவங்க வந்து வச்சுக்குவாங்க. இப்ப ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட நீங்க அப்படி நினைச்சாலும், நாங்க அவங்களுக்கு சொல்ற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருவேளை நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க அப்படியே வளர்ந்துருக்கலாம், டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் சொன்ன தெய்வத்தை நீங்க வணங்கி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க இப்ப ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு லெவலுக்கு வந்துட்டீங்க, இப்ப நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணலாம், யார் உண்மையான தெய்வம். இந்த ஒரு கேள்வியை நீங்க உங்களுடைய மனசுல நீங்க முன் வச்சீங்க, எனக்கு உண்மையான தெய்வம் யாரோ நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்க இந்த கேள்விய நீங்க ஆழமா நீங்க தேடுனீங்க அப்படின்னா, நிச்சயமா இதற்கான விடைய ஆண்டவரே வெளிப்படுத்துவோம். ஏன்னா அவ்வளவு சாட்சி இருக்கு, உண்மையான தெய்வத்தை நான் தேடினேன், ஏசப்பா என்கிட்ட வந்து தரிசனத்திலயோ சொப்பனத்திலயோ நேரடியா என்கிட்ட வந்து பேசினாரு. அவ்வளவு யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு சாட்சிகள் இருக்கு. நம்ம தமிழ் சாட்சியும் இருக்கு, வெளி மொழிகள்ல உள்ள சாட்சிகளும் அநேக சாட்சிகள் வந்து இருக்கு. யாரும் கம்பல் பண்ணல, நீங்க யாரும் கன்வெர்ட் பண்ணல, எதுவுமே வேண்டாம். நம்ம வந்து நீங்க கண்டிப்பா ஏசதான் தெய்வம், நீங்க அதை படிங்க இதை படிங்க, நீங்களே கேளுங்க, ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. நான் வந்து சின்ன வயசுல இருந்து இப்படி வந்துட்டேன், ஆனா நான் இப்ப புதுசா நான் ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே அதை ஊக்கமா, நாங்க சொல்றதுக்காக இல்ல, நீங்க ஊக்கமா தேடும் போது நிச்சயமா தேவன் உங்களுக்கு வந்து தென்படுவார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நீங்க பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வளர்ந்திருந்தாலும், ஆலயத்துக்குள்ளேயே நீங்க வளர்ந்திருந்தாலும், அநேகருக்கு வந்து ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. அவங்க வந்து பெற்றோர்கள் நல்லா வருவாங்க ஆனா பிள்ளைங்க வரமாட்டாங்க. ஒரு சில நேரம் பிள்ளைங்கள் நல்லா வருவாங்க ஆனா பெற்றோர் வரமாட்டாங்க. ஒருவேளை நீங்களும் அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவரோட நீங்க ஒரு வந்து ஒரு பர்சனலா உங்களுக்கு வந்து ஒரு என்கவுண்டர் நடக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். நான் என்னதான் கிறிஸ்தவத்துல இருந்து வளர்ந்திருந்தாலும், இப்ப நான் உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையை முழுசா மாத்தணும், நீங்க உண்மையான தெய்வம் நான் ஏத்துக்கிறேன், ஆனா நீங்க என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்வத்தோட கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுவார். ஏன்னா வெறும் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வளர்றனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. ஞாயிற்றுனா கிழமை சர்ச்சுக்கு போறனாலையும் காணிக்க போறதுனாலையும் நான் கிறிஸ்தவன் ஒரு பேர் வச்சிருக்கனாலையும் என்னை உலகம் ஃபுல்லா ஒரு கிறிஸ்தவங்களை பாக்குறனாலையும் ஒண்ணும் இல்ல. நமக்கும் கிறிஸ்தவுக்கும் ஒரு உறவு இல்ல அப்படின்னா நமக்கும் அந்த ஒரு என்கவுண்டர், அந்த ஒரு சந்திப்பு. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே அந்த ஒரு சந்திப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கையவே மாத்தும். இப்ப பிறந்ததுல இருந்தே நாங்க பார்த்தோம் அப்படின்னா, நாங்களுமே நிறைய சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு கட்டுப்பாட்டுல வளர்ந்து பைபிள் படிக்கணும் ப்ரேயர் பண்ணும் அப்படின்னாலும், எங்க எல்லாருக்குமே பர்சனலா ஒரு நேரம் ஆண்டவர் வந்து எங்கள்கிட்ட இடைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறத்துல இருந்துதான் நான் எங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவு வந்து வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் அந்த ஒரு என்கவுண்டர் வந்து வேணும், அப்படின்னா தான் நீடிச்சு நிலைச்சு இருக்க முடியும் ஆண்டவர். அதனால நீங்களும் உங்களுடைய அப்பா அம்மா ஒரு பக்கம் சொன்னாலும், உங்க பாஸ்டர் சொன்னாலும், நீங்க ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். அடுத்து நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து, இதுதான் வந்து இப்ப இருக்க உலகத்திலே ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதுல வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன தப்புனாலும் நான் பண்ணிப்பேன், ஆனா வந்து அதுல
என்ன பண்ணாலும் அதுல பத்துல ஒரு பங்கு ஆண்டவருக்கு நான் காணிக்க மட்டும் கொடுத்துட்டா அப்படின்னா என்னுடைய எல்லாமே வந்து மன்னிக்கப்படும், எல்லாமே வந்து முடிஞ்சிடும். உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தவங்க வந்து லஞ்சமோ இல்ல வட்டிக்கு கொடுக்குறாங்களோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, இல்ல தவறான இதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் பண்றது ஓகே, எல்லாமே பண்ணிட்டு அந்த பணமே வந்து ஃபுல்லா அந்த மாதிரி தவறான காரியத்துல இருந்து வந்து அதுல இருந்து பத்துல ஒரு பங்கு நான் ஆண்டவருக்கு நான் காணிக்க கொடுத்துட்டேன், ஆனா அதனால என்னுடைய நான் செய்யறது வந்து கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, உண்மையாலுமே இது வந்து நம்ம தான் ரொம்ப ரொம்ப தப்பா நினைச்சிட்டே இருக்கோம். தேவனுக்கு வந்து பலியை விரும்புகிற தேவன் அல்ல, நம்மளுடைய தேவன் வந்து கீழ்ப்படிதலதான் விரும்புறாரு. இப்படிப்பட்ட பலியை வந்து ஆண்டவர் வந்து அவ்வளவு அருவ இருக்கிறாரு. பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு, ஏன்னா பொண்ணும் வெளியும் அவருடையது, அவருடைய அது நிறைவும் அவருடையது, எல்லாமே அவருடையதுதான். இப்போ ஆண்டவருக்கு வந்து நம்ம அந்த அருவறுப்பை கொண்டு போய் நம்ம அங்க பலியை செலுத்தவே கூடாது. இது வந்து தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மனசாட்சிக்குமே தெரியும். ஆனா உங்களுடைய ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சனுக்காக நம்ம வந்து காணிக்க கொடுத்தோம்னா என்னுடைய நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. காணிக்க கொடுத்தா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு வேதத்துல எங்கேயுமே எழுதவே இல்லை. காணிக்க கொடுத்தா பாவம் மன்னிக்கவே படாது. முதல் முறை ஆண்டவர் செஞ்சதும் அதுதான், காயின் வந்து அந்த காணிக்க ஏதோ சார் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்ததுன்னா ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கவே இல்லை. அவர் வந்து அதுல பிரியப்படுகிற தேவனும் இல்ல, ஆண்டவர் வந்து நம்மளுடைய உண்மை நம்மளுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் வந்து பாக்குறாரு. அதனால ஒருவேளை நீங்க வந்து நீங்களோ இல்ல யாரோ ஒருத்தவங்க இதை பாத்துட்டு இருக்கான, ஒருவேளை நீங்க இந்த ஒரு இடத்துல நீங்க தவறு பண்ணிருந்தீங்கன்னா, இது வந்து காசுக்காக மட்டும் இல்ல, எது ஒரு நேரத்துல நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்பெண்ட் பண்றதான ஒரு நேரத்துல கூட வச்சுக்கலாமே. நம்ம பத்துல ஒரு மணி நேரம் வந்து ஆண்டவருக்கு, ஒரு பத்துல ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, 24 மணி நேரம்ல ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த டைமை கூட நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதை விட நான் வந்து அதுக்கு பதிலாக நான் வந்து காணிக்க கொடுத்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சமாளிச்சிட்டோம், எந்த ஒரு இதுமே இல்லை அப்படின்னா, அதுவும் ஆண்டவர் பார்வைக்கு அருவறுப்பான தான். தேவைக்கு மட்டும் ஆண்டாட்ட போய் ஒரு 2 நிமிஷம் பேவை பண்ண, அதுவும் ஆண்டவர் பார்வைக்கு இது வந்து இந்த தவறை வந்து நம்ம பண்ணவே கூடாது. இப்போ வட்டி லஞ்சம் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க நிலத்தை நம்ம அபகரிக்கிறோம், அதை நம்ம இது பண்ணோம், இல்லை நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் இது பண்றோம் அப்படின்னு வைங்களேன், அதிகமா விற்பனை பண்றது, அதுக்கு இருக்கிற காசை விட அதிகமா விற்பனை, நல்ல தராசு நம்ம எந்த ஃபீல்ட்லனாலும் நம்ம எடுத்துக்கலாம், நமக்கே தெரியும், நம்ம இருதயத்துக்கே தெரியும் நம்ம என்னென்ன பண்றோம்னு. ஆனா ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் அப்புறம் நம்மளே திருடிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். இதெல்லாம் வந்து இப்ப இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் சர்வசாதாரணமா நடக்குது, எல்லாரும் பண்றா நானும் பண்றேன் அப்படிங்கிற இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவா இருந்து உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. அதனால நம்ம அந்த விஷயத்துல அந்த தவறை நம்ம பண்ணாம நம்ம வந்து சரியா வாழ்ந்தோம் அப்படின்னாதான் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த முடியும். அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் இப்ப நம்ம பேசிட்டே இருக்க பாயிண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பாயிண்ட் தான். நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் நம்ம ஒரு சில சாட்சிகள்லாம் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டார் அப்படின்னு உங்க சபையில நீங்க கேட்டுக்கலாம், வீடியோஸ்ல கேட்டுக்கலாம், எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். நல்லா சொல்லுவாங்க அந்த சாட்சி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஆட்கள் கூட நீங்க சொல்லி கேள்விப்பட்டுக்கலாம், ஆண்டவருக்கா சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் தான் செஞ்சார் அப்படின்னு அந்த அற்புதத்தை வந்து பயங்கரமா வெளிப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கா காணிக்கைகள்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க, சபை போதற்கு சபைக்கு ஆலயத்துக்கு கொடுப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. அந்த ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, அவருக்கு நன்றி கடனா நான் ஒரு சாட்சி சொல்லிட்டேன், அவருக்கு நன்றி கடனா நான் ஒரு காணிக்கையும் படைச்சிட்டேன், இதுக்கப்புறம் இயேசுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், இதுக்கப்புறம் இயேசுட நான் இயேசு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டு போயிருவாங்க. இத வந்து நினைச்சோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது நம்ம ஆண்டவர் வந்து வெறும் அற்புதம் செய்தது, அற்புதம் செஞ்சு எல்லாமே ஓகேதான், அற்புதம் ஆண்டவர் செய்யறவர் தான், ஆண்டவர் வந்து எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் கொடுக்க வந்தார், விடுதலை கொடுக்க வந்தார், சுகத்தை கொடுக்க வந்தார். அந்த அதனுடைய முடிவை நம்ம எங்க பாக்கணும் அப்படின்னா, அந்த ஆத்மா வந்து ஏசப்பா ஏற்றுக்கொள்ளணும், அவங்க ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு போகணும். முக்கியமா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு அற்புதம் செஞ்சுட்டாரு, நான் வந்து சாட்சி மட்டும் தான் சொல்லுவேன், ஆண்டவர் காணிக்க மட்டும்தான், இதுவும் அதே முந்தின பாயிண்ட் மாதிரிதான். நமக்கு பொண்ணும் வெள்ளியும் வந்து ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நீங்களா பாஸ்டர்ஸ் வேணா வந்து நம்ம ஒரு சில நேரம் வந்து ஊழியர்கள் வேணா பணம் ஆசையில இருக்கலாமே தவிர, ஆண்டவருக்கு நம்ம பணம் ஒரு விஷயமே கிடையாது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் பலியோ காணிக்கோ நான் விரும்புறது கிடையாது, எனக்கு வேண்டியது இல்படிதல், என்னுடைய பிள்ளைகளா நீங்க ஃபாலோ பண்ணணும், என்னுடைய ஒருத்தவங்க வந்து மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படும். ஆண்டவர் வந்து அந்த ஒரு இதுதான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. அதனால ஒருவேளை நீங்க இந்த தவற பண்ணலாம், இல்ல உங்களுக்கு தெரிந்தவங்க யாராச்சும் இந்த ஒரு தவற பண்ணாங்க அப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும், இல்ல ஆண்டவர் வந்து இதை விரும்புறது கிடையாது, இதுக்கும் மேல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நீங்க வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
அற்புதம் அடையாளம் சுகம் விடுதலை இதெல்லாம் தாண்டி ரட்சிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படல அப்படின்னா நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறதே ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறதே நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால இப்ப நம்ம ஒரு நாலஞ்சு தவறுகள் பார்த்தோம். கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க செய்யற தவறுகளையும் பார்த்தோம், புதுசா கிறிஸ்தவத்துக்குள்ள வருகிறவங்க செய்யற தவறுகளையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளும் போது நம்ம தவறுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை சரி செய்யவே முடியும். அதனாலதான் இந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை வந்து நீங்க கேட்கற மட்டும் இல்ல, இந்த சத்தியத்தை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருந்தே அந்த தவறுல இருந்து அவங்க மாறினாங்கன்னா அதுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வந்து சீக்கிரமா பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் வந்து இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா அநேகருக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க.